குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்எம் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் பொரியல் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய், ஆனியன், அப்புறம் வந்து ரெண்டு எக்கு, அப்புறம் சால்ட் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்ச ஒரு ஆனியனை போட்டுக்கிறேன். இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். இதை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, நான் வந்து கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் லெஃப்டில் வந்து ஒரு இது மொபைல் வச்சுட்டு எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த கரண்டி வச்சு சரியாக கிண்ட முடியல, அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கிளறி விட்டுக்கணும். கொஞ்சமாக பண்ணிக்கிறேன், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி, என்ன மாதிரி குழம்புக்கு சைட் டிஷ்ஷுக்கு குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கிறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து நம்ம இந்த காரத்தை வந்து கம்மியாகவோ அதிகமாகவோ போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ரசத்துக்கு வைக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எக்கு உடச்சி ஊற்றிக்கணும். எக்கு உடச்சி ஊற்றுறதை காமிக்கலை, பார்த்துக்கோங்க. ஆனால் எக்கு வந்து நான் ரெண்டு எக்கு வந்து உடச்சி ஊற்றிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளறி வந்துடும். ஸோ இது வந்து எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுன்னா, நம்ம வெஜிடபிளையும் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இதுக்கு எக்கு ஆட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி ரசத்துக்கோ இல்லை வந்து நீங்கள் சாம்பார், காரக்குழம்பு எதுக்குனாலும் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியாக வச்சு ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப மினிமம் டைம் தான் எடுக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து அப்படியே வாங்க நம்ம மிருதுளா என்ன செய்கிறான்னு பகுந்து பார்க்கலாம். அப்படியே நான் போய் பார்த்தேன்னா, இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா மிருதுளா வந்து உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கா. இப்போ மிருதுளா உங்களுக்காக பேசுவா பாருங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆக்டிவிட்டி. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டூரிஸ்ட் பிளேசஸ், இது டெம்பிள் ஹிந்துவுக்கு, அப்புறம் காஷ்மீரில் லொக்கேட்டாக இருக்குது. அஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹிந்துவிசம், ஃபெஸ்டிவல்ஸ் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி, டேயிட்டி பார்த்தீங்கன்னா சிவா, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பவலங்கம். இது கோரக்காரம். இது பண்ணுற ஒரு ஹில்ஸ் மவுண்டைன் ரேஞ்சு, இதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. பார்டர்ஸ் ஆஃப் சைனா, இந்தியா அண்ட் பாகிஸ்தானில் இருக்குது. நார்த் வெஸ்ட் எக்ஸ்ட்ரீம்டி ஆஃப் த நார்த். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், செடியும் பேரும் அங்கே நிறைய வயல்லையும், அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கேன். செடி வந்து லோ கேலரிஸ் இருக்கும். பியர் பார்த்தீங்கன்னா மைல்டு ஸ்வீட்டு ஃப்ரூட் வித் ஃபைபர்ஸ். இதே மாதிரி வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் சர்வ் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.